Hi friends, welcome to Chef Martin's Kitchen. I'm Chef Martin. Inikku nama Chef Martin's Kitchen la tandoori fish eppadi nama veetla romba romba tastya adhe nerathukku proper ah pandradhu indha video la ungalku solli kuduk pora. And inikku nama indha tandoori fish pandradhukku pathina endha vidha oven theva kediyadhu endha vidha griller theva kediyadhu nama veetla normal ah use pandra non stick pan mattume podumanadhu adhiley nama vandu proper ah tandoori flavor la easy ah panni mudichiralam. And idhukku munadi pathina nama channel la tandoori chicken eppadi pandradhu nu potturken with oven and without oven rendume potturken. So பார்க்காதவங்க இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போய் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். ஃபிஷ் தந்தூரிக்கு தேவையான பொருட்கள் வெலமீன் 500 கிராம், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தலை சிறிதளவு, தயிர் 80 ml, மிளகாய்த்தூள் 1 டேபிள்ஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பீஸ் மீன் எடுத்து வச்சுருக்கேன். இது வெயிட் படி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம்லேருந்து 600 கிராம் வரைக்கும் இருக்கும். இந்த மீனை பார்த்திங்கன்னா நல்லா அந்த சிதல்கள்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி இதை வந்து நல்லா கீறி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீறி வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து மசாலா தடவை இது உள்ள வரைக்கும் போய் நமக்கு சூப்பரான ஃப்ளேவர் கிடைக்கும். இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா வெலை மீன் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த மீனாலும் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 80 ml மட்டும் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா, ஒரே 1 டீஸ்பூன் மட்டும் மல்லித்தூள். மல்லித்தூள் பார்த்திங்கன்னா வீட்டில் வறுத்து அரைச்சது ஹோம்மேட் மல்லிப்பொடி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள்ஸ்பூன் மட்டும் இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டோட அளவு பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி. அடுத்தது பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலை கொஞ்சமாக மட்டும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் விட்டுலாம். அந்த மேரினேஷனில் வந்து கொஞ்சமாக மட்டும் எண்ணெய், ஜஸ்ட் ஒரு ரீஃபண்ட் ஆயில் தான் சேர்த்துருக்கேன், வேறு எந்த ஆயில் சேர்க்கக்கூடாது, நார்மலான ஒரு ரீஃபண்ட் ஆயில். இப்போ இந்த மசாலாவை பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் வந்து நம்ம வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்க போகிறது கிடையாது. மசாலோட கலர் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் அதோட அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துக்குங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இருக்கணும் நம்மளுக்கு. அவ்வளோதான். அப்போ இந்த தந்தூரி ஃபிஷ்க்கு தேவையான அந்த மசாலா வந்து நம்ம சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க அந்த மீனை வந்து நம்ம டைரெக்டாக அந்த மசாலாவில் போட்டு நல்லா தடவிடலாம். இன்றைக்கி இந்த மீனை பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணல, டேரெக்ட்லி ஃபுல்லாக முழுசாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதை வந்து நல்லா கீறி விட்டுருக்கேன். அந்த கீறி விட்டுருக்கிற இடத்துல ஃபுல்லும் உள்ள வரைக்கும் மசாலா போகிற மாதிரி நல்லா தடவிடலாம். மசாலா உள்ள வரைக்கும் போனால் தான் நமக்கு சாப்பிட்றதுக்கு இது நல்லாயிருக்கும். ஜஸ்ட் மேல்டாக்கில் மட்டும் மசாலா இருந்துச்சு, உள்ள மசாலா இல்லை அப்படின்னா நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது. ஸோ அதனால் நல்லா அந்த வயிற்று பகுதியிலலாம் உள்ள வரைக்கும் மசாலா போகிற மாதிரி நல்லா தடவிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எடுத்திருக்க அந்த ஒரு மீனை வந்து நம்ம நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ மிச்சம் இருக்க அந்த ஒரு மீனை நம்ம வந்து மசாலா தடவிடலாம். இப்போ 2வது மீனையும் நம்ம வந்து போட்டாச்சு. இந்த மசாலா பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அந்த ஒரு நம்ம வந்து இன்றைக்கி ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் ஃபிஷ் எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு எவ்வளோ என்ன அளவில் நமக்கு மசாலா தேவையோ கரெக்டாக எடுத்திருக்கோம். நமக்கு வந்து மசாலா வந்து எக்ஸ்ட்ராவாகவும் இல்லை, அதே நேரத்துக்கு நமக்கு கம்மியாகவும் இல்லை. பார்த்திங்களா, நமக்கு கரெக்டாக அந்த 2 மீனுக்கு தேவையான அளவு மசாலா எடுத்திருக்கோம். ஸோ இதே அளவு நீங்களும் எடுத்து பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ இந்த 2வது மீனையும் நம்ம வந்து நல்லா மசாலா தடவியாச்சு. இப்போ இந்த ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை வந்து நம்ம நல்லா ரெஸ்ட் விட்டுறலாம். அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக ரெஸ்ட் விட்டுறலாம். நான் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் அந்த மீனை வந்து நல்லா ரெஸ்ட் விட்டுட்டேன். இப்போ இதை நம்ம டைரெக்டாக ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஒரு நான் ஸ்டிக் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சமாக ஆயில் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா வந்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து டைரெக்ட்லி மீனாக போட்டுடலாம். எதுக்கு நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு ஏதாவது நார்மலான நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பேன் பார்த்திங்கன்னா இந்த மீன் வந்து ஒட்டிட்டு நம்மளுக்கு திருப்பி போடுறதுக்கு வராது, பீயதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து உங்களை நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ண சொல்கிறேன். நான்ஸ்டிக் பேனில்னு பார்த்திங்கன்னா நம்ம குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், சரியாக ஒட்டாமல் நமக்கு நீ கொஞ்சம் நீட்டாக வரும். ஓகேவா? இப்போ இந்த மீனை குக் பண்ணுறதுக்கு அடுப்போட ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நமக்கு ஜஸ்ட் மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா மீன் வந்து வெளிப்பகுதி நமக்கு ஃபுல்லாக குக் ஆயிரும், கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக குக் ஆயிரும்.
அதே நேரத்துக்கு கரியதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து ஸ்லோவாக குக் பண்ண சொல்கிறேன். இந்த மீனை வந்து குக் பண்ணுறதுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 ஒரு 6 சூப்பராக குக் ஆயிரும். அதிகமாகலாம் இல்லை, ஜஸ்ட் வந்து ஒரு 6 மட்டுமே போதுமானது. இப்போ நம்ம மீனை பார்த்திங்கன்னா நம்ம போட்டதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 2 டைம் மட்டும் தான் நம்ம வந்து திருப்பி போட்டிருக்கோம். ஒரு 50% இது குக் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து திருப்பணும்னு பார்த்திங்கன்னா அந்த மீன் வந்து உடையதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் திருப்பி திருப்பி போட்டு குக் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லைட்டாக சின்ன ப்ரெஸ் மட்டும் கொடுத்தா போதும். அழுத்தம் கொடுத்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மீன் உடஞ்சிரும். ஜஸ்ட் லைட்டாக மட்டும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கூட ஒரு 2-3 லைட்டாக அந்த மீனை வந்து அங்கங்கன்னு மட்டும் லைட்டாக நகட்டினாலே போதும் நம்மளுக்கு. எதுக்கு இந்த மாதிரி நகட்ட சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரே இடத்துல மீன் இருந்ததுன்னா கருகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் மீன் வந்து இந்த பேனோட பேனாக ஓட்டிக்கிடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், மீனை திருப்பி போட்டிங்கன்னா அந்த மாதிரி ஸ்லோவாக ஒரு 2 எடுத்துக்கோங்க. அப்படி வச்சு நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மீன் உடையாமல் பர்ஃபெக்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபிஷ் தந்தூரி பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு கலர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம நல்லா அந்த மீனை வந்து நல்லா கீறியிருக்கோம். ஸோ அதனால் இந்த மசாலாலாம் உள்ளே போய் ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டு கிடச்சிருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். அந்த மீனை வந்து இப்படி நகட்டிட்டு சென்டரில் கொஞ்சமாக இடம் விட்டுருங்க. இந்த டயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். மீன் பார்த்திங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு இப்போ லாஸ்ட்டாக இதில் வந்து தம் கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர். ஓகேவா, தந்தூரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்மோக்கி ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதை தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த பவுலில் வந்து ஒரு கறிக்கட்டை வந்து நல்லா எரிச்சு வச்சுருக்கோம். அந்த கங்கை வந்து வச்சதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக மட்டும் ஆயில் விட்டுடலாம். அந்த ஸ்மோக் வந்து வெளியே வருது பார்த்திங்களா. ஸோ இந்த டைமில் வந்து ஒரு வாழை இலையை போட்டு இதை வந்து அப்படியே மூடிடலாம் ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்துக்கு. ஓகேவா, இந்த ஸ்மோக் வந்து வெளியே போகாமல் அந்த மீனில் வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கணும். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். ஜஸ்ட் ஒரு 2 மட்டும் போதும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 கழித்து இந்த வாழை இலையை நம்ம அப்படியே எடுக்கிறோம். கம்ப்ளீட்டாக அந்த கங்கு வந்து நமக்கு அணைஞ்சி போச்சு. இப்போ இந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர்ஃபுல்லும் இந்த ஃபிஷ்ஷில் வந்து நல்லா இறங்கியிருக்கும். நமக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மீனை பார்த்திங்கன்னா அருமையாக ரெடி ஆகிட்டு மசாலாலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, பர்ஃபெக்டாக குக் ஆகிட்டு. ஸோ இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் நான் என்னென்ன அளவுகளில் சொல்லி கொடுத்துருக்கணும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த தந்தூரி ஃபிஷ் எப்படி நம்ம வீட்டில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ப்ராப்பராக பண்ணுறதுன்னு. ஸோ கண்டிப்பாக அதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃபீட்பேக்கை நமக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் திருக்கீங்க, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஷெஃப் மார்ட்டின்.